அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற 1st தேதியிலிருந்து 25th தேதி வரைக்கும் மட்டுமே ஆஃபர். தீபாவளிக்கு இந்த சைடு பண்ணணும்னால அந்த சைடு ஒரு 12 நாள் 600 hours டைம் தரங்க. தெரியா 1, 2, 3 இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே ஒரு தீபாவளி வெடியை போட்டு போயிடலாம். பார்த்துருக்க குயின் சைஸ் கட்டலு, குயின் சைஸ் ஸ்பிரிங் பெட், 2 பில்லோ, அது செப்பரேட்டா, அது பில்லோஸ்க்கு உண்டான கவர், அது போக இந்த வாட்டர் ப்ரூஃப் கவர் ஒன்று, அது போக கம்ஃபர்ட் பெட்ஷீட் ஒன்று. 70ல் பாதி 35,000 ரூபாய்க்கு தரும் இது மொத்தமாக. இதெல்லாம் 10,000 நம்ம போன டைம் சொல்லியிருந்தோம், இதெல்லாம் 8,000 செட் அப்படியே கிடைக்கும். இது வந்து ரெட் ப்ளஸ் திவான், இது 10,000 நாங்கள் இது பண்ணுறோம். இந்த டைம் நீங்கள் எடுக்கிற எந்த சோஃபாவாக இருந்தாலும் ஒரு டீப்பை கிஃப்டாக கொடுத்துறேன். ஒரு 2-door beer அப்படியே உள்ள வந்து எட்டி பாருங்களேன். இங்கே ஒரு இது வந்துடும், ரேக் இது வந்துடும், நம்ம சாரீஸ் கோட்டு எல்லாம் மாட்டுறதுக்கு. நம்ம இந்த சவுண்டு விட்டு, இந்த சவுண்டு விட்டு 7,000 ரூபாய்க்கு நான் தரேங்க. இந்த மாடல், இந்த டைல்ஸ் மாடலா இருக்கட்டும், இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அதோட ரேட் கம்மி, ஒரு 6,500 ரூபாய், 7 ரூபாய். வெளியே ஒரு 12,000 ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு டைனிங் டேபிளோட இது வந்து நான் 6,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அப்படியே 6,000 ரூபாய்க்கு செட்டா கொடுக்குறேன். அப்படியே முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது நான் குயின் சைஸ் 15 ரூபாங்க. அப்படியே தூக்கி பார்த்து வெயிட்ட சொல்லிருங்க, நான் அதுக்குன்னு குவாலிட்டியை கம்மி பண்ணிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. இங்க வருங்க, ஃபுல்லா காட்டுங்க குரு. போதுமா கட்டல், இதெல்லாம் நாட்டாம கட்டல், யாருக்கு காட்டாத கட்டல். 25, 23 ரீசன்னா இது குயின் சைஸ், இது கிங் சைஸ். இந்த மாதிரி கட்டல் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து 15 தான். ஃப்ரீ டெலிவரிங்க, ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ டெலிவரி. தேக்கு மர டிரெஸிங் டேபிள், வருதா வருது இல்லையா? சும்மா சொல்லுங்க, வருது இல்ல, என்ன ஆஃபர் விடலாம்?
ஒரு தீபாவளிக்கு ஒரு 25 நாள் அதாவது 600 ஹவர்ஸ்க்கு ஒரு வெடியை தூக்கி போடணும்னா அப்படியே இந்த மார்க்கெட்ல 75 நீங்க 50 ஒரு 70 ரூபாய் 75க்கு அதாவது அப்படி பார்த்தோம்னா நம்மளே ரீட்டைல் ரேட்ல பண்ணா 70 ரூபாய்க்கு வரோம்னா அப்ப மத்த கடையில அதுக்கு 1 ரூபாய் கிட்ட தூடும். இது நீங்க சொல்லுங்க ஒரு வெடியை போடலாம். அதான் ஒரு 50,000 48,000 அதாவது நான் 70,000 சொல்லிட்டேன், நிக்கிறது செந்தூர் பர்னிச்சர் சொல்லிட்டேன், 70ல பாதி 35,000 தர இது மொத்தமா இலவச டெலிவரியோட தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரியோட குயின் சைஸ் கட்டல் ஒண்ணு, கொசுவல கட்டல் ஒண்ணு, மணியார கட்டலும் போ, மணியார கட்டல் ஸ்பிரிங் பெட் கம்ஃபர்ட் பெட்ஷீட் ஒன்று, வாட்டர் ப்ரூஃப் பெட்ஷீட் ஒன்று, ஆல் ரவுண்ட் செட்டு, கொசுவலை வலை ஒன்று, தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரி 35,000 இந்த 25 நாள் 600 ஹவர்ஸுக்கு நம்ம ஃப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ஃப்ரீ புக்கிங் பண்ணுங்க 25வது நாள் கழிச்சு போயிருச்சு 30வது தேதி அடுத்த மாதம் டிசம்பர் தான் தேவைப்படுதுன்னா புக்கிங் பண்ணி 500 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறவங்களுக்கு இது வீடு வந்து சேருங்க. இதுக்கு செந்தூர் ஃபர்னிச்சர் சத்தியம், மணிஷ் ப்ரோ சத்தியம். ஓகே, அடுத்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அப்படியே இந்த சைட்ல இருந்தா வரும், அப்படியே நம்ம இருந்தாலும் முன்னெச்சரிக்கை எல்லா டிசைனையும் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா தேக்கு மர கட்டல்ல பிளைன் மாடல் தான் இருக்கா, ஒவ்வொரு டைம் பிளைன் தான் காட்டுறீங்க, லுக் வைஸ் கொஞ்சம் நீட்டா காட்டுங்கன்னா இது ஒரு குயின் சைஸ் கட்டல். தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த 20 ரூபா அதாவது நம்ம 22 ரூபா 25 ரூபாங்கிறது நம்ம சேலிங் ரேட்டுங்க, என்ன நம்பி வாங்க 20 ரூபாய்க்கு தரேன். இன்னும் பிளைன் மாடல் எடுக்கும் போது என்ன உனக்கு 1000 2000 ரூபா கம்மி பண்ணி 18 ரூபாய்க்கு கொடுங்க, உண்மையை ஒத்துக்கிறேன். இதுதான் ஆஃபரா விட்டது வெளுத்து விட்டுக்கு போயிருச்சு. ஒன்னு சொல்றேங்க, தேக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் என்னால முடிய மாட்டேங்குதுங்க, கிரௌடு ஓவர் கிரௌடு, அதனால இந்த டிசைன் காட்டல அது இதுன்னு தப்பா நினைச்சு கூடாது. இந்த கட்டலோட மாடல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேலைப்பாடுகள் ஜாஸ்தி. இதை பொறுத்தவரைக்கும் குயின் சைஸ் கட்டல் அது நான் போன டைம் ஒவ்வொரு வீடியோலையும் மென்ஷன் பண்ணது இந்த மர்ஷனுக்கு மட்டும் 23-24 கிட்ட வருங்க. இதுதான் கஸ்டமருக்கு இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறது, அதுக்குன்னு எடுத்தவங்க யாருமே திட்டிராதிங்க. இப்போ நான் கொடுக்க போற இந்த 25 நாள் 600 ஹவர்ஸுக்கு இது நான் கொடுக்க போற ரேட்டு 18,000 ரூபா குயின் சைஸ் கட்டல். இதே டிசைன் இதே சேம் நிலம்பூர் தேக்கு, நீங்க கொடுக்க அதாவது என்னங்க படுக்கிற இடமோக்குன்னு தேக்கில் படுக்கிற இடமோக்குண்டு அதை தூக்கி பாருங்க. ஸோ இது வந்து இந்த தேக்கில் படுக்கிற இடமோக்குன்னு தேக்கு அந்த மாதிரினா இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னாடி கேமராவை எடுத்துட்டு வந்து அதே வெர்ஷன் சூர்யா மாடலும் பாங்க. இதெல்லாம் மார்க்கெட்ல 25 ரூபா குயின் போ, அதாவது மார்க்கெட் சைஸ்ன்னு போனோம்னா 35,000 ரூபாய் கிட்ட போகும் தேக்கில். இதே தேக்கு நல்லா பார்த்துக்கோங்க, சன் காட்டும் போம் சூர்யா மாடலுங்கிற ஒரு மாடலும் போம். இதை பொறுத்த நீ போன டைம் ஒவ்வொரு யூடியூப்லையும் நான் காட்டுறது 24-25,000 ஃப்ரீ டெலிவரிங்க அப்படி இப்படின்னு அப்படியே படுக்கிற மொடக்கம் காட்டுறேன். எல்லாமே தேக்கு, அதனால நான் ரேட்டு கம்மி பண்ணிட்டனால நான் தேக்கு கம்மி பண்ணல, குவாலிட்டி வைஸ் கம்மி பண்ணல. அப்படியே இந்த 25 நாள் பாத்துட்டு மரியாதை கொடுத்து 25,000 தரங்க. அப்படியே ஸ்டோரேஜோட வெட்டு இல்லாம கட்டல் மட்டும் ஸ்டோரேஜோட இத்தனைக்கு இன்க்ளூடோட 25 ரூபாய்க்கு தந்துருங்க. இதுவே இந்த சாதா அப்படியே மனிஷா அவ்வளவு லக்ஸரியில நீ காட்டிட்டு வர அந்த அளவுக்கு பேமெண்ட் எல்லாம் இல்ல. ஒரு கட்டல்னா நம்ம நீ சொல்ற மாதிரி ஒரு 5 ரூபா 18 ரூபால டீசென்டா இருக்கணும்னா குயின் சைஸ் கட்டலுங்க, குயின் சைஸ் கட்டல். இது செக்கிடும்பாங்க, இதை பொறுத்து செக்கிடும்பாங்க. அதாவது நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கட்டலை பார்த்துட்டு வந்தாவே இதோட இது புரியும், இது செக்கிடும்பாங்க. இது நான் குயின் சைஸ் 18,000 கிங் சைஸ் வந்து 23 ரூபாவும் நான் யூடியூப்ல நார்மல் ரேட் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த டைம் இதுக்கு வெறும் 16,000 ரூபா கொடுங்க குயின் சைஸுக்கு, கிங் சைஸ்னா 20 ரூபா கொடுங்க. அப்படியே முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதுனா குயின் சைஸ் 15 ரூபாங்க. அப்படியே தூக்கி பார்த்து வெயிட்ட சொல்லிருங்க, நான் அதுக்குன்னு குவாலிட்டியை கம்மி பண்ணிட்டேன்னு சொல்லிடக்கூடாது.
அதுல எல்லாம் நம்ம எப்பவுமே குறை வைக்க மாட்டோம். 15,000 குயின் சைஸுக்கும் 18,000 கிங் சைஸுக்கும் இது ஒவ்வொரு டைமே நீ சொல்ற மனுஷனா இதோட என்ன ரேட் உடைக்க முடியாதுங்க. இது அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரி அது எல்லாமே நம்ம ஃபாண்ட தெளிவா நான் பண்ணி கொடுத்துறேன். ஏதாவது நம்ம தவறும் பட்சத்தில் எனக்காக ரிக்வஸ்ட் ஒன்று சொல்றேன். நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க ரேட் அதிகமா சொல்றாங்க. நேரில் போனா செந்தூர் பர்னிச்சர் திருச்சியிலும் ஈரோட்லையும் மட்டும்தாங்க இருக்கு. வெவ்வேறு ஊர்ல எல்லாம் இல்ல, நிறைய பேர் ஒவ்வொரு ஊர் பேர் சொல்லி இந்த இடத்துல இவ்வளவு ரேட் சொல்றாங்க அப்படிங்கறத என்னையே புரிஞ்சுக்கிறாங்க. என் கடை கோயம்புத்தூர்ல வரப்போதுதான் ஈரோட்லயும் திருச்சியிலும் இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. சோ திருச்சியில வர கிரௌடுக்கு அங்க என்னால சமாளிக்க முடியல. அதனாலதான் வீடியோ ஒவ்வொரு டைம் இங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். திருச்சிக்கு போங்க, ஈரோட்டுக்கு வாங்க, இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி ஏதாவது நான் ஒரு பொய் சொல்லி ஒரு வியாபாரம், அதாவது ஒரு இந்த லக்ஸரி காட்டு 25 நாள்ல நான் வந்த மனுஷன் 30 ரூபா 35 ரூபாய்க்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஷூட் மனுஷன் வச்சு அதை யூடியூப்ல போடுங்க. 1M 2 நாள் நான் கேரண்டி. ஏன்னா உண்மையை பேசி இன்னைக்கு வரைக்கும் தொழில பிசினஸ்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்குன்னு ஒரு ரசிகர் மன்றமே வந்துருச்சு. எல்லாரும் போறவங்க வரவங்க ஊட்டி போனாலும் நம்மளை பத்தி கேட்கறாங்க. எல்லாத்துக்காக ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் தப்பு பண்றதே கிடையாது. ஒரு வேளை இங்க வர மக்கள் எல்லாமே திருப்தியா தான் போறாங்க. யார் அப்படி ஒவ்வொரு என்னை பத்தி பேடான ஒரு இது இருக்கான்னு தெரியல. அதற்காக நான் சங்கடப்பட்டு நான் உட்கார ஆளும் கிடையாது. அதையும் நீங்க பேட் கமெண்ட் பண்றவங்க புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஆனா இதுல பின்ன இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்க டிசைன்ஸ் இல்லைங்களா அப்படின்னு நான் கேட்டா செந்தூர் பர்னிச்சருக்கு பேர் ஸ்பாயில் ஆயிரும். அப்படியே அந்த சைடு போலாம் வாங்க. அப்படியே அந்த சைடு போங்க. அப்படியே தூக்கி இங்கே வருங்க. ஃபுல்லாக காட்டுங்க. குரு போதுமா கட்டில் ஏறி நடந்து போயிடுவோமா? அப்படியே வாங்க, கேமராவை எடுத்துட்டு வாங்க குருஜி. அப்படியே அவர் கேமராவோடவே வரட்டும். வரிசைக்கு 5 வச்சிருக்கேன், வரிசைக்கு 4-5 வச்சிருக்கேன். அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, வந்துகிட்டே இருங்க. ரேட்டு அங்க சொன்ன ரேட்டா தானே? அதாவது ஒவ்வொரு டைமே, அதாவது ரேட்டை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. நான் அதான் சொல்றேன், இதெல்லாம் நாட்டாம கட்டல், யாருக்கு காட்டாத கட்டல்னு. 25, 23 ரீசன்னா இது குயின் சைஸ், இது கிங் சைஸ். சைஸ பார்த்தாவே தெரியும். அப்படியே உள்ள வாங்க. இதெல்லாம் 25 தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கட்டல் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து 15 தான். வாத்தலைவா அப்படியே கட்டல் எப்படி இருக்கு? பரவாயில்லையா, போதுமா? அதே மாதிரிங்க சத்தியம் பண்றேங்க, செந்தூர் பர்னிச்சர் வந்து கலெக்ஷன் சிக்கல் நிறைய டைம் சொல்றேங்க. வரக்கிறவோட நம்மளால சமாளிக்க முடியல. நம்ம வீடியோவும் நீங்க எல்லா இதுலயும் போய் பாருங்க. என் வீடியோ ஒரு எம்னு யூடியூப்லயே தோடுது. அது எனக்கே ரொம்ப பெரிய சந்தோஷம். புதுசா ஒரு சேனல்காரங்க, ஒரு யூடியூப்காரங்க சேனல் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல் முதல் வீடியோ இங்க வச்சே ஓபன் பண்ணி அதுவே 1M தொட்டுருச்சுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ 1M தொட்டுருச்சு. ராசி ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா, ஐயோ ராசின்னு இல்லைங்க, கண்டிப்பா ஒரு பொருள் தரமாவும் ஒரு குவாலிட்டி வைஸ் ரேட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பா மக்கள் கூட்டம் நம்மளை நம்புவோம். நிறைய பேருக்கு பேட் இது இருந்துச்சுன்னா தயவு செய்து ரிக்வஸ்டா சொல்றேன், நேர்ல வாங்க. உங்களுக்கு தேவையான கலெக்ஷன் நான் கொடுக்குறேன், டைம் கொடுத்து வாங்க. ஃப்ரீ புக்கிங் கூட பண்ணிக்கோங்க. 25 நாள்ல இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆயிரும் நான் சொல்ல. இந்த 600 ஹவர்ஸ்க்கு மதிச்சு ஒரு 500 ரூபா அட்வான்ஸ்க்கு நீங்க நேர்ல வந்து இது பிடிச்சிருக்கு, இது எனக்கு டிசம்பர் மாசம் எண்ட்ல இறக்கி கொடுத்துருங்க. ஜனவரி 15 இறக்கி கொடுத்துருங்க. அதுக்கு மேல யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன், லாக் பண்ணிடுவோம். அதுக்கோசரம் சொல்றேன், இதுதாங்க ஆஃபர் இந்த 600 ஹவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி. இதோ கட்டல் டிசைன் ஒவ்வொரு டைமே நீங்க கொஞ்சமா காட்டுறீங்கன்னு நான் 2-3 பேர் ரிக்வஸ்டா நேர் போட்டு எனக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த 600 ஹவர்ஸ்ல என்ன எவ்வளவு சூப்பர் சூப்பர் மாடல் நான் காட்ட முடியுமோ எல்லாமே நான் கொடுத்துறேன் இந்த இதுல. சரி பேசலாம் குற, இதுல என்ன இப்ப ஸ்பெஷலா காட்ட போறோம்? அப்பையில இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்ப இந்த வருஷம் பாத்துக்கோங்க குரு. அதாவது சோஃபாலயே ட்ரை டைப்னு ஒண்ணு இருக்கு, ஃபுல் சாஃப்ட் ஃபோம்னு ஒண்ணு இருக்கு, சாஃப்ட் ஃபோம் இருக்கு, ஃபுல் சாஃப்ட் ஃபோம் இருக்கு, அது போக பாக்கெட் ஸ்பிரிங்னு ஒண்ணு இருக்கு. இந்த மூணோட ரேஞ்சும் ஒவ்வொரு இது. சோ இந்த மாதிரி ஃபுல் சாஃப்ட் ஃபோம் போட்டு நாங்க இது ரெடி பண்ணிருக்கோம். இந்த டைப்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா கப் வைக்கிற மாடல். இங்க வருங்க,
இந்த இடத்துல டீ கப்பா இருக்கட்டும் ஒரு வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும் அது ஒரு ஸ்டைலிஷ்டா, வீட்டுல எல்லாருமே விருந்தாளியில வரும்போது இது கொஞ்சம் ஸ்டைலிஷ்டா இருக்கும், எங்க வாங்கினேங்கிற ஒரு வார்த்தையை கண்டிப்பா கேட்பாங்க. இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த ரொம்ப பெரிய பெரிய ஆடம்பர கடையில ரொம்ப ரேட் ஜாஸ்தி இருக்கிற கடையில மேக்ஸிமம் இது எல்லாமே அங்க நிறைய பாக்கலாம். இது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீங்க உட்காந்து பாத்துட்டு சொல்லுங்க. நீங்க உட்காந்து பாத்துட்டு நானும் உட்காறேன். ஓகே, இப்ப இதனோட ரேட்டு நான் சீரியஸா நான் வீடியோக்காகவும் சொல்ல, ஜெனரலா ஒரு பெரிய கடையில போய் பார்க்கும்போது ஒரு 60,000 ₹65,000 இருக்கும். இதுவே இப்ப மணிஷ் ப்ரோ எப்பயும் ரேட் கம்மியா கொடுப்பாரு, அதனால என்னன்னா ஒரு ₹55,000 வரும். கரெக்டா ஒரு 50,000 கொடுக்கலாமா? 50 ஓகே தான். அதாவது நம்ம செந்தூர் ஃபர்னிச்சர்ல வீடியோ பாக்குறோம், எங்களுக்கு சோஃபா கிடைக்கல, நேர்ல வந்தா நம்ம எதிர்பார்த்த இது கிடைக்கலன்னா நான் ரேட்டை பயங்கரமா உடைப்பேங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கடைக்காரங்களா இருக்கட்டும் ஒரு சோஃபா ஃபேக்டரி பண்றவங்க கூட இது பார்க்கலாம். எல்லாருமே ஃபுல் சாஃப்ட் ஃபோம் என்னங்கிறது அவங்களுக்கே தெரியும். பின்னாடி வைக்கிறதா இருக்கட்டும், உட்கார்ற இடமா இருக்கட்டும், இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த அளவுக்கு டைப் கொடுத்து இந்த அளவுக்கு உட்டன் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டைலிஸ்ட் எல்லாம் பண்ணும் போது அவங்களோட அடக்கமே 35-36 அப்படிங்கிற ஒரு அடக்கம் வந்துடும். இதெல்லாம் விற்கிறதா இருந்தால் நம்மளா இருந்தால் ஒரு 50,000-55,000 விற்கலாம். நீங்க சொன்ன வார்த்தை எல்லாமே பர்ஃபெக்ட். இந்த செந்தூர் ஃபர்னிச்சர்ல 600 hours நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், எல்லாரும் தேடி வாங்க. இதை பொறுத்த வரைக்கும் வெறும் 30,000 எடுத்துக்கோங்க. 30,000 இது 30,000 அப்படியே செட்டோட தந்துடுறேன். ஒவ்வொரு இல்லைங்க, நான் இப்ப என்ன சொல்றேன், இந்த 600 hours மட்டும் தான் தருவியா? அப்ப இந்த ஃப்ராட் பண்றியா? இந்த 25 நாள் மட்டும், அப்புறம் நாங்க 26ஆம் தேதி இந்த வீடியோ பார்த்தா நாங்க என்ன பண்றது? நான் உண்மையே சொல்றேங்க, இதுல எனக்கு டோட்டல் ப்ராஃபிட்டே 300 ரூபா. ஓகேவா? நல்ல உண்மையை சொல்லணும், சத்தியமா சேனல் மேல சத்தியமா சொல்லணும். இது பொறுத்த வரைக்கும் பாக்கெட் ஸ்பிரிங் போட்டு பண்ணா ஒரு பாக்கெட் ஸ்பிரிங்லயோ இல்ல ஃபுல் சாஃப்ட் ஃபோம்லயோ பார்த்தா எப்படி இருக்குங்கிறது அப்படியே வாங்க. இந்த பீஸ்ல உட்காந்து பாருங்க, இது நம்ம வந்து பாக்கெட் ஸ்பிரிங்ல ரெடி பண்ணது. இந்த இடத்துல உட்காந்து பாருங்க, என்ன ப்ரோ இதுக்கு அதுக்கு அவ்வளவு வித்தியாசம் இருக்கு? இங்க உட்காந்து பாருங்க, இது 25ங்கிறது ஓகே. இதுல வந்து ரெக்ரான் அந்த பாஞ்சா இருக்கட்டும், உட்கார சாஃப்ட் ஃபார்மா இருக்கட்டும், பாக்கெட் ஸ்பிரிங்கா இருக்கட்டும், இதை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பி வாங்க 35 ரூபாய்க்கு தரலன்னு சொல்ல, 30,000 ரூபாய்க்கு மேல என்கிட்ட சோஃபாவும் இல்லை. இதுதான் இருக்கிறதுலே இந்த ரெண்டு டைப் காமிச்சோம் இல்லையா, ஹை லக்ஸரியிலே ஊர்பட்ட கிளாத், ஊர்பட்ட மாடல் இருக்கு. அதுல நான் கண்டிப்பா போட்டோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், அதோட கேட்லாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா, அதோட கேட்லாக் அதிலே பின் பண்ணி நாங்கள் சொல்லிடுவோம். என்ன கிளாத் வேணும், டபுள் கிளாத்தாக இருந்தால் எது எதை தூக்கி மேட்ச் பண்ணலாம், இப்போ இந்த கிளாத்தையும் இதையும் இது பண்ணலாமா, அப்படியே பக்கத்தில் வாங்கினேன். இதோட ஒவ்வொரு கிளாத்து எப்படி இருக்குன்னு தொட்டு பாருங்க. இது நல்லா செம்ம லக்ஸுரி இருக்கு, இது அதை விட ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நல்லா வெல்வெட்டாக இருக்கு. இது வந்து ஜூட் மெட்டீரியல், ஐ ஜூட் மெட்டீரியல், ஃபுல் சாஃப்ட் ஃபோமுக்கு போடுறதுக்கு உண்டான கிளாத்து, அந்த மாதிரி இந்த மாதிரி கேட்லாக் இருக்கு. உங்க வீட்டோட பெயிண்டிங் கலர், ஹாலோட டைல்ஸ் கலர் எடுத்துட்டு வாங்க, அதுக்கேத்த மாதிரி நம்ம சோஃபா மேக் பண்ணுவோம். இந்த 600 hours வந்து எடுக்கணும்னு நான் சொல்லல, புக்கிங் பண்ணணும்னு தான் நான் சொல்றேன். நான் கண்டிப்பா பெஸ்ட்டா உங்களுக்கு நான் பண்ணி தந்துடுறேன். அதே பொறுத்த வரைக்கும் ஒன்னு சொல்லிடுறேங்க, மனிஷை பொறுத்த வரைக்கும் 25 ரூபான்னு சொல்றான்ப்பா, நேர்ல வந்தா 35 ரூபா 30 ரூபா அப்படின்னு. செந்தூர் பர்னிச்சர் ஈரோடு பிரான்ச், திருச்சி பிரான்ச், இந்த ரெண்டு பிரான்ச் தான் செந்தூர் பர்னிச்சர்னு இருக்கு. வேற எங்க எங்கேயோ செந்தூர் பர்னிச்சர்ல இது பண்ணி அதெல்லாம் எனக்கு டாக் பண்ணி வர்றாங்க. நான் ரிக்வெஸ்டா சொல்றேன், செந்தூர் ஃபர்னிச்சர் கோயம்புத்தூர்ல கமிங் சோன்ல வர போகுது, இப்போ ஈரோட்லயும் திருச்சிலயும் தான் இருக்கு. நான் இந்த ரெண்டு கடையில தான் இந்த ஆஃபர். ஒருவேளை மனிஷோட கடைக்கு, ஈரோடு கடைக்கு தான் போன மனிஷ் அப்படிதான் சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு மொபைல் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து அது சேனல்ல போடுங்க. இன்னைக்கு நீங்க தான் சப்ஸ்கிரைப்ல ஓரியம் தொடும், அந்த வீடியோ ஓரியம் தொடும். நான் இந்த மாதிரி ஒரு பையன் சொன்னா நிறைய வியூஸ் கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு கடைக்காரங்க மத்தியில நம்ம மேல நிறைய பேட் இது வைக்கிறாங்க, ஆனா நான் இப்பயும் சொல்றேன், எனக்கு ரேட்டை உடைக்கணும், பொழைக்க விடக்கூடாதுங்கிற ஒரு காம்பினேஷன்ல பண்ணல. என்னோட ஆஃபர் செந்தூருக்கு ஒரு லோகோ இருக்கு, அந்த லோகோ
எவ்வளவு நான் எடுத்துட்டு போகணும் இந்த வயசுல அப்படிங்கிறதுக்கு சொந்த கஷ்டப்படுறேன். அப்படியே இந்த சைடு வந்துருங்க. இந்த மாதிரி ப்ளூ கார், இது டிரைவ் பொசிஷன், இதெல்லாம் 25 தான், இதெல்லாம் 25 தான். அப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கு. இதெல்லாம் 10,000 நம்ம ஒன் டைம் சொல்லியிருந்தோம், இதெல்லாம் 8,000 செட்டு கிடைக்கும். இது எப்படி இந்த 600 மணி நேரத்துக்கு மட்டும் 8,000 அதாவது 600 அவர்ஸ்க்கு மட்டும் இதெல்லாம் ரேட்டை பயங்கரமா பின்னல் இதா தீபாவளிக்கு. இதெல்லாம் 8 ரூபா செம்ம ஒர்த்தா, இது 8 ரூபாய்க்கு செட்டு அப்படியே கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு மாடல் இருக்குங்க. இதெல்லாம் நீங்க செந்தூர்ல ஒவ்வொரு டைம் இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ண பீசஸ் எல்லாம் வாங்க பாக்கலாம். கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. இது வந்து ரெட் பிளஸ் திவான், இது 10,000 நாங்க இது பண்றோம். இது பத்து 10,000 10,000 இது பண்றோம். மட்டமா இருக்குமோ அப்படி எல்லாம் நான் என்னைக்கு வச்சிடவே மாட்டேங்க. எப்பவுமே நான் இப்பயும் சொல்றேன், 500 ரூபா அட்வான்ஸ்னால பேலன்ஸ் அங்க போய் தான் வாங்குறேன். அதுவே தேக்கு சோஃபா, இது ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து சென்னைக்கு கஸ்டமருக்கு நம்ம செஞ்சது. இது தேக்கு சோஃபா, அந்த சென்டர் மரத்துலேருந்து எடுத்து நடு தேக்குலேருந்து நிலம்பூர் தேக்குலேருந்து செஞ்ச ஒரு பீசஸ். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 35 ரூபா பட்ஜெட்டுங்கிறது நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளிக்கடைக்கு போகும்போது ரேட்டே வேறு. அதே மாதிரி ஒன்று சொல்கிறேங்க, நிலம்பூர் தேக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தைனா இதுதான் உண்மை. நான் அதுக்குன்னு நான் தேக்கே பண்ணுறேன் அப்புறம் நாங்களாம் பண்ணுறது இல்லையான்னு கேட்டால், நிலம்பூர் தேக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டுக்கு நம்ம ப்ரைஸ் பண்ணி கிளிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரேட்டு சொல்ல எவ்வளோன்னு சொல்லுவேன், 35,000 நம்ம அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது என்னடானா, இது கஸ்டமைஸ் பீஸு, கஸ்டமர் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு. இந்த மாதிரி இதில் வந்து மூணு கட்டத்தை நம்ம இது பண்றோம்னா அவங்க ஃபுல்லாவே கொடுத்துருங்கன்னு ஒரு கஸ்டமர் ஒருத்தர் சென்னையில இருந்து அத்தனை கடையும் பார்த்து இங்க 35 ரூபாய்க்கு ஓகே ஆகுதுன்னா அப்ப அதோட ரேட் வெளியே என்னவா இருக்குங்கிறத கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணுங்க. வாங்க, இன்னும் ஒரு கஸ்டமைஸ் பீசஸ் எல்லாம் காட்டுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப், இந்த டைப் போன டைம் ரெட் கலர்ல சட்டர் கிட்ட வச்சு காட்டியிருந்தோம், பிளாக் பூஸ்ட் இட்டாச்சு 18,000 சொல்லி இந்தாங்க 18 5 சீட்டர் எடுத்துக்கோ. அதுல இந்த கஸ்டமைஸ் பீஸ் பாருங்க, அப்படியே உள்ள போங்களேன், அங்க இருந்து காட்டுங்க. இதை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் அளவெடுத்து செஞ்சது. இதை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹால் கார்னர்லாம் போட முடியாது, இருந்தாலும் கார்னர் போடுற மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் வேணும்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு இந்த சைடு சீட்டு, அதாவது 1+1 அதாவது 2+1+1 கார்னர் பிளஸ் சிங்கிள் கஸ்டமைஸ்டு. மனிஷ் ப்ரோக்கு ஃபோன் பண்ணா நேர்ல வந்து ஒரு டைம்
பாத்துருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட் நீங்க சொல்றது. சொல்லணும்னா இந்த 7500 நம்ம போன டைம் வீடியோல விட்டுறோம் இல்லையா, இது ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். இவங்க வந்து சேலத்துல இருப்பாங்க, தர்மபுரியில இருப்பாங்க, வேலூர்ல இருப்பாங்க. இவங்க பாட்டுக்கு வந்து இது ஓகேன்றுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உட்காந்து இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துருக்கலாமான ஒரு கெஸ்ஸிங் வந்தது. மன உளைச்சல் வந்து அந்த பொருள் நம்ம டெலிவரி கொடுக்கும் போது அது எப்படி இருந்தாலும் கஸ்டமர்ல பார்கின் பண்றதுல அமௌண்ட் எல்லாம் நீட்டா கொடுத்துறேன். ஆனா அடுத்த 2-3 நாள்ல போன் பண்ணி மனிஷ்ஜி இன்னும் கொஞ்சம் சோஃபா வேற கலர் எடுத்துக்கிட்டா இதுவே லுக்கா இருக்கு, இதோட இன்னும் ஒரு 2000 போனாலும் நான் எடுத்துக்கிட்டா இதை ரிட்டர்ன். அதுக்குத்தான் நான் ஒரே ஒரு இதா சொல்றேன், தப்பு பண்றவன் நேர்ல வர வைக்க விட மாட்டேன் கஸ்டமரை. தப்பு பண்றவன் போன்லயே அமௌண்ட்டை புடுங்கி விட்டுட்டு கிளப்பி விடுவான். நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நேர்ல வாங்க, உட்காந்து பாருங்க, திருப்தியான்னு பாருங்க. திருப்தி இல்லைன்னா மத்த கடை இருக்கு, நம்ம அப்படி போய் எடுத்துக்கலாம். நானும் உங்களுக்கு சொல்ற ஒரு அட்வைஸும் கூட, நீங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க உழைச்ச அமௌண்ட்டை கொண்டு வந்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, அதை நேர்ல வந்து நீங்க பார்த்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா எடுத்துட்டு போகலாம். ரேட்டு கம்மியா எடுக்கிறதுக்காக நம்மளுக்கு வேலை மிச்சமாகுது அப்படின்ற வேலையை பண்ண வேண்டாம். எந்த ஊர்ல இருந்தாலும் எனக்காக ரிக்வஸ்டா உங்களுக்காக தான் ஒவ்வொரு இதுவும் இது பண்றேன். ஏன் இன்னும் கோயம்புத்தூர் ஓப்பன் பண்ணலன்னா இதுதான், ஏன்னா பொருள் ரெண்டு கடையில இருக்கும் போது கரெக்டா ஃபுல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். மூணாவது கடைக்கும் போது பிச்சு 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 ஒவ்வொரு இடத்துல பொருளை வச்சு உங்களை அங்கங்கே போக வச்சு கலர் கஸ்டமைஸ் பண்ணாம இப்பயே இவ்வளவு கிரௌட் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கோசரம் தாங்க கொஞ்சம் கொஞ்சம் பெண்டிங் வச்சு பெண்டிங் வச்சு. இப்பயும் பாருங்க நைட்டு என்ன டைம் சட்டரை சாத்திக்கிட்டு உங்ககிட்ட வீடியோ விட்டுட்டு இருக்கோம். இப்படி இருக்குங்க அடுத்து இந்த கதையா. சோ நம்ம செந்தூர் பொறுத்த வரைக்கும் இந்த பப்ளி சோஃபா 25 ரூபா. நான் இப்பயும் சத்தியமணி சொல்றேங்க, எதை எடுத்தாலும் 25, 20, 15, 10, 6 எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்கு. இந்த 600 hours ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொல்றிய பத்திய மனுஷ என்னதான் ஸ்பெஷல் ஒரு வார்த்தை நீங்க திட்டுனீங்கன்னா இந்த டைம் நீங்க எடுக்கிற எந்த சோஃபாவா இருந்தாலும் ஒரு டீப்பை கிஃப்டா கொடுத்துறேன். உட்டன் டீப்பாயி நான் உனக்கு கிஃப்டா கொடுத்துறேன். அந்த சைடு அடிக்கி வச்சிருக்கேங்க, கண்டிப்பா காட்டுறேன். அந்த ஒரு உட்டன் டீப்பாயி எந்த சோஃபாஸ் எடுத்தாலும் ஒரு 10 ரூபாய் பட்ஜெட்டுக்கு மேல எந்த சோஃபாஸ் எடுத்தாலும் நான் கேரண்டியா ஒரு டீப்பாய் கிஃப்டா தந்துறேன். சோஃபாக்கு டீப்பாய் இதுதான், டீப்பாயி நம்ம உட்டன் டீப்பாய் இதாங்க. அப்படியே இறக்கி இறக்கி வச்சு காட்டிருங்க. இது ஒரு டெமோ கோசரம், இப்ப உடனே உடனே அடிச்சோம் நம்ம ஃபேக்டரியில. அதுக்கோசரம் இது பண்ணிட்டு இதே கலர்ஸ் நிறைய இருக்குங்க. 10000 ரூபாய்க்கு மேல எந்த சோஃபா எடுத்தாலும் இந்த டீப்பாய் ஃப்ரீ, கண்டிப்பா ஃப்ரீ, எல்லாத்துக்குமே ஃப்ரீ. அந்த நம்ம ஐ லக்ஸரி சரி 10000 சரி எல்லாத்துக்குமே ஒரு டீப்பாய் நம்ம கிஃப்டா கொடுத்துறோம். அந்த போன இதுல நிறைய பேர் நேர்ல தான் டிரெஸிங் டேபிள் செக்ஷன் நீங்க எதுமே காட்ட மாட்டீங்கங்கும்போது அப்படியே வா தலைவா இது இதுன்னு ரேட் சொல்லுங்க, மொத்தமா ஒரே ரேட்டா சொல்றேங்க. அதாவது எங்கிட்ட பேசிக்னு சொல்லி அப்படி இங்க வாங்களேன், இங்கிட்ட டிரெஸிங் டேபிள் ஃபுல்லா தான் இருக்கும். அப்படியே அந்த டிரெஸிங்ல நீங்க தேக்கு மர டிரெஸிங் டேபிள், சந்திரமுகி டிரெஸிங் டேபிளா, சந்திரமுகின்னு சொல்லாமா? இந்த மாதிரி டிரெஸிங் டேபிள் இதெல்லாம் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து செஞ்சது, தேக்கு கஸ்டமருக்குனே செஞ்சது. இந்த இங்க வாங்க, இதுல பொறுத்த வரைக்கும் தேக்க பத்தி நான் பேசலைங்க, ஆனா இதை பத்தி ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேங்க. பேசிக் 1750 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு வித் இன்க்ளூட் சேரோட, இன்க்ளூட் சேரோட 1750 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு. இங்க அப்படியே வாங்க, இதெல்லாம் இன்னும் ஹை குவாலிட்டியில இருக்குமே. அப்படியே வாங்க வாங்க வாங்க, ஹை குவாலிட்டின்னு சொல்ற அந்த ஸ்டாண்டிங் ட்ரெஸ்ஸிங்கே போய்க்கலாம் வாங்க. அப்படியே இந்த ஸ்டாண்டிங் ட்ரெஸ்ஸிங் ஒன்று இருக்குங்க. அப்படியே கேமரா வந்துக்கிட்டு உள்ள போயிட்டீங்கன்னா இங்க வாங்க, இதெல்லாம் மார்க்கெட் பிரைஸே 13 ரூபாய்க்கிட்ட வரும் இந்த மாடல். ஓகே, அதாவது 2750 ரூபாய் பேசிக் ட்ரெஸ்ஸிங்ல ஆரம்பிச்சு ஹை லக்ஸரி வித் சேரோட வரும். இதோட ஆப்ஷன்ஸ் என்னன்னா, இதை ஓபன் பண்ணோம்னா உள்ள ஆப்ஷன்ஸ் பாத்துக்கோங்க, அது போக கபோர்டு ஆப்ஷன்ஸ், டிரா ஆப்ஷன்ஸ், இதுக்கு அடுத்து ஒரு குட்டி சேர். இதோட நான் ஒண்ணு ஒண்ணு சொல்றேங்க, செந்தூர் பர்னிச்சர் இந்த 600 hours 25 நாட்கள் எனக்காக ரிஸ்க் எடுத்து அவங்களு இந்த புக்கிங்ஸ் கொசர வரவங்க எல்லாத்துக்குமே ஏன்டா 1750 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு 8000 ரூபாய்க்கு மேல ட்ரெஸ்ஸிங் டேபிளே இல்ல. இது 8000 தான் கொடுக்குற, இது 8000 ரூபா. இந்த 8000 ரூபாய்க்கு இந்த ஆப்ஷன்ஸ்ல நான் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் இது பண்றேன். இது 13-14 வருது தானா? கண்டிப்பா நானே நான் இது வீடியோல 9500 ரூபாய் சொல்லியிருப்பேன் போன டைம். நம்ம அடிச்சு இருக்க லாபம் அடிப்படையில தூக்கி போட்டு ஒரு 100 ரூபாய் ப்ராஃபிட்ட வச்சு இதை நான் கொடுக்குற 8000 ரூபாய்க்கு இந்த 25 நாள் 600 hours இது பண்றவங்களுக்கு. சோ நீங்க டிரெஸ்ஸிங்கோட செக்ஷன் எல்லாமே பாத்துக்கோங்க, இதுதான் இருக்கிறதே ரொம்ப அதிக ரேட்டுனா இதுதான் 8000 ரூபாய். அப்போ இந்த மாடல் எல்லாம் பாத்திருப்பீங்க, இங்க வாங்க. இந்த மாடலு இந்த டைல்ஸ் மாடலா இருக்கட்டும், இந்த மகாநிம்பம் இந்த மாடலா இருக்கட்டும், இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அதோட ரேட் கம்மி, ஒரு 6500 ரூபாய், 7 ரூபாய், 5 ரூபாய். ரெடி ஸ்டாக் இருக்குங்களா? வந்தவொடனே அதுதான் என்னோட பிரச்சனையே. எப்ப கூட்டம் வருதுன்னு கடையை சற்ற ஓபன் பண்றதே கஷ்டமர் தான் வந்து ஓபன் பண்றாங்க. அவ்வளவு ரசிகர்களும் அவ்வளவு மக்களும் நம்மளை தேடி வரும்போது நான் ரிஸ்க் எடுத்து இறக்கிட்டு தான் இருக்கும். அந்தந்த டைம் தான் இன்னைக்கு வீடியோ ஷூட்டுக்கு நான் எவ்வளவோ இது பண்ணி நைட் இந்த டைமுக்கு நம்ம வீடியோ ஷூட் பேச வேண்டியதா இருக்கு. சோ உங்களுக்காக வாங்க, இன்னும் நிறைய இருக்கு, நிறைய பார்த்துட்டு வேற ஏதாவது பாக்கணுமா? டைனிங் டேபிள் பொறுத்த வரைக்கும் ஒரே அழகா ஒரே ஒரு ரீசன் தான் சொல்லிடுறேன், இந்த மாடல் எடுத்துக்கோங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 chairs, இது வந்து பேசிக் மாடலும் டைனிங் டேபிள் பேசிக். இது ஒரு சேர்ஸோட போட்டு இந்த சேர் இப்ப எல்லாம் 1500-2000 ரூபாய்க்கு சேரே விற்கிறாங்க. அப்படி 4 chairs எடுத்தோம்னா அதுவே 7500 ரூபாய் வந்துடுது. அது போக டேபிள் எடுத்தோம்னா ஒரு ரேட் வந்தது. வெளியே ஒரு 12000 ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு டைனிங் டேபிளோட இது வந்து நான் 6000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். மகாராஜாவா இருக்கும், உட்காந்து பாருங்க.
இந்த மாதிரி டைப்பாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ரவுண்டு ஒரு பாக்ஸ், கஸ்டமருக்கே தெரியும் பாக்ஸ் டைப்லேயே வரும். அந்த மாதிரி எதை எடுத்தாலும் இந்த மாதிரி ரேட்டுக்குள்ள 7000 ரூபா, அதாவது 6000, 7000, 8000 மேலே டைனிங் டேபிள் வேஸ் இதில் கிடையாது. தேக்கில் வந்துட்டோம்னா தேக்கில் இன்னும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, அப்படியே வாங்க அதையும் பார்த்துடலாம். குரு இந்த மாடலில் எப்படி இருக்குது அப்படியே இங்கே வாங்க வீடியோ எடுத்துகிட்டு. எப்படி இருக்குது? பட்டாசாக இருக்கே. ஆ சூப்பரா ஜம்முன் இருக்கா. ஸ்டாண்டிங் ட்ரெஸ்லயே இன்னும் கொஞ்சம் லக்ஸரியா அடிச்சது, அதாவது கலர்ஸ் போர்டு இருக்கு இதுல. அதுதான் சொல்றேன், ஒவ்வொன்னு நீங்க நேர்ல வாங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. மனிஷ் வந்து உட்கார்ந்தானா இந்த அளவுக்கு உள்ள போலாம், அந்த அளவுக்கு போலாம், ரேட்டிங் உடைச்சிருவாப்ல. ரேட்டை பொறுத்த வரைக்கும் 8 ரூபா. நான் தான் சொல்றேனே, 1750 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு 8 ரூபாய்க்கு மேல நம்மள்ட்ட இது இல்ல. எப்பவுமே வரவங்க வந்து தயவுசெய்து நேர்ல வரவங்க வந்து புக்கிங்க்கு முதற்கொண்டு இந்த பேஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு மேக்ஸிமம் 1 வீக் ஆச்சு டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா மொத்த பொருளா சேர்த்து ஃப்ரீ டெலிவரியோட நான் கொடுத்துறேன். ஒரு இல்லைங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் தருமபுரிக்கு வேணும்னா ஒரு 2-3 டேஸ்ல கொடுத்துறேன். ரெடியா இருக்கும் பட்சத்தில் நான் கொடுத்துறேன். அப்படியே இந்த வாட்டர் ப்ரூஃப் அது இதுன்னு நம்ம சொல்றது இல்ல. ஸ்டீல் பீரோ பொறுத்த வரைக்கும் போன டைம் காட்டில் இந்த டைம் ஸ்டீல் பீரோ நிறையாவே இறங்கிருக்கு. ஆனா ஸ்டீல் பீரோவை பொறுத்த வரைக்கும் 4500 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாங்க ஜி. ஆனால் வெயிட்டு குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது, வெயிட்டோட குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெயிட்டு குவாலிட்டின்னு இருக்குது. 10,000, 5,000, 20,000, 25,000 வரைக்கும் ஸ்டீல் பண்ணுறவங்க தெரியும் போகல. ஆனால் என்ன நம்பிவாங்க, அந்த ஸ்டீலோட ரேட்டு வெளியே விசாரிச்சுட்டு வெளியே இந்த கேஜ் வந்து என்கிட்ட ஒரு 10,000 ரூபா சொல்கிறாங்கன்னா இங்கிட்ட 7,000 ரூபா தான் இருக்கும். ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நான் ஸ்டீல் மேனுபேக்சர் பண்ணல, வாங்கி விக்கிறவன் தான். என் வாங்குற இடத்துல 6,550 ரூபா சொன்னா நான் 6,800 ரூபாய்க்கு விற்பேன். இதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கண்டிப்பா கண்டிப்பா அது நம்ம பில்டிங் எல்லாமே பத்தி வரும்போது அப்பயே நான் 6,800 ரூபாய்க்கு நம்ம இது பண்றோம். ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும்போது தெளிவா பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம பயங்கரமா ப்ரொமோட் ஆயிட்டு இருக்கோம், தெளிவா பண்ணிக்கலாம். சோ அதுக்கோசரங்க எல்லாம் காட்டிட்டீங்க, வாட்டர் ப்ரூஃபும் காட்டிருங்க ப்ரோ. வாட்டர் ப்ரூஃப்ல தானே நம்மளுக்கு இதே இருக்கு. அப்படியே வாங்க. இப்ப 2-door bureau, நம்மளுக்கு ஒரு 2-door bureau பார்க்கும் போது நான் தட்டி காமிச்சு சொல்லியிருப்பேன், என்னை நம்பி வாங்க 7 ரூபாய்க்கு தரேன், என்னை நம்பி வாங்க 7 ரூபாய்க்கு தரேன். அப்படியே உள்ள வாங்க, டிசைன்ஸ் பாத்துக்கோங்க. இது என்ன புது டிசைன்? புது டிசைன், நல்லா அடிச்சிருக்கு. அப்படியே உள்ள வாங்க, இங்க வந்து பாருங்க, அப்படியே மக்களுக்கு காட்டுவோம். இங்க வாங்க, இந்த டிசைனை பாருங்க, இந்த டிசைன் ரூம் போட்டு யோசிப்பீங்க போலயே. இங்க வாங்க, இல்ல இந்த டிசைன்ஸ் எல்லாம் இப்ப இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் சூப்பரா இருக்கு, நிறைய இருக்கு. ஊர்பட்ட ஒரு 20-30 பீஸ் கிட்ட இருந்துச்சு எல்லாம். மறுபடியும் சந்திரமுகி, அது அதுவும் சந்திரமுகி. ஐயோ, இருக்கிறதுல ஹை லக்ஸரி. இந்த பீஸ் பாத்திருந்தீங்கன்னா இது புக்கிங் ஆயிருச்சு பாண்டிச்சேரி கஸ்டமருக்கு. இது சும்மா இறக்கி வைப்போம், டிசைன் எப்படி போகுதுன்னு ஒரு மணி நேரம் கூட இல்ல கஸ்டமர் புக். மணிஷ் ப்ரோட்ட மறுபடியும் இது வேணும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா செஞ்சு கொடுக்கலாங்க. சோ இந்த சைடு ஒரு 2-door bureau இந்த மாதிரி பிளைன்ல பாத்து தம்பி நீங்க எப்ப போல எடுத்துக்கோங்க. ஒரு 2-door bureau அப்படியே உள்ள வந்து எட்டி பாருங்களேன். இங்க ஒரு இது வந்துடும், ரேக்கு இது வந்துடும், நம்ம சாரீஸ் கோட் எல்லாம் மாட்டுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு 2-door பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சவுண்டு விட்டு 7,000 ரூபாய்க்கு நான் தரேங்க, தமிழ்நாட்டிலே குறைஞ்ச விலைக்கு தரேங்கன்னு. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, எப்பவுமே ஒரு பீரோ எடுக்கும் போது ஒரு ஹைட்டுங்கிறது 6.5, ஒரு 6 அடிக்கு மேல 6.5 கிட்ட இருக்கா, இதுல இருந்து இது வரை 3 அடி இருக்கா, 3 அடி, அதாவது 3 அடிக்கு ஒரு பாயிண்ட் கூட கம்மியா இருக்கலாம். 35.5க்கு கிராஸ் ஆகணும் கேரண்டியா. அது எப்பவுமே ஒரு பீரோ எடுக்கும் போது யோசிச்சுக்கோங்க, 30 இதுல அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணி ஹைட்டு கொஞ்சம் ஒரு 5.5 பண்ணி அப்படின்னு ரேட்டை உடைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. ஆனா நான் ஒன்று சொல்லிடுறேங்க, ஒரு அந்த மாதிரி இதெல்லாம் தான் நான் ரேட் சொல்ல விரும்பல. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம செந்தூர் பர்னிச்சர் தீபாவளி ஆஃபர் 600 hours 25 நாட்கள். இந்த ஆஃபரை பாக்குறவங்களுக்கு இது 6,000 ரூபாய்க்கு தரங்க. 6,000 ரூபாய்க்கு தரேன். அதுவே வெடிச்சு விடுங்க ப்ரோ. ஓகே, இந்த இதில் 6,000 ரூபாய்க்கு தரேன். அப்படி இந்த சைடு வந்தோம்னா இதில் ஹை லக்ஸரி இதெல்லாம் 12,000-13,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் 12,000-13,000. அப்படியே உள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்த்துக்கோங்க, உள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. என்ன இருக்கு இங்கே வந்து இப்போ இதில் கஸ்டமைசபிள் கிடைக்குமா? தாராளமாக. ஆனால் 3-door இதில் போட முடியாது. போட முடியாது, 3-door போட முடியாது, 2-door தான். ஏன்னா அந்த ஃபாண்டு கரெக்டாக வந்து ரெண்டு மேட்ச் ஆகி உட்காரும் அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரிலாம் இருக்கும் போது ஒரு 12,000-13,000 வெளியே போயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் நான் ஒரே வுட்டில் தான் பண்ண முடியும், இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம செந்தூர் ஃபர்னிச்சர் சாதா பீரோவே 6 ரூபாய்க்கு சொல்லிட்டா இது 7 ரூபாய்க்கு தாங்க. இது 7 ரூபாங்க. அப்ப அது வாங்காதீங்க, இது வாங்கிக்கோங்க. இதுவே பெஸ்ட். இந்த பீஸ் பாருங்க, இந்த பீஸ் பாருங்க, இதுல 7,000 ரூபாங்க. இந்த மாதிரி பீசஸ் இதுல சொல்றேங்க, இந்த 25 நாட்கள் 600 hours மதிச்சு நான் இதுல 150 ரூபா லாபத்துல நான் ரன் பண்றேன். அதான் பில்லிங் எல்லாமே போக நமக்கு லாபம் அடிப்படையில 150 ரூபாய்க்கு ரன் பண்றேன். இதை நம்ம ஒரு 4 ரூபாய்க்கோ 4,500 ரூபாய்க்கும் போது பீஸ் பீஸா இருக்காதுன்னு நான் சொல்ல. இதுல இப்ப அந்த டெலிவரின்றதும் கவர், ஃப்ரீ டெலிவரிங்க, ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ டெலிவரி. அதாவதுங்க ஒன்னே ஒண்ணு சொல்ற, ஃப்ரீ டெலிவரி எப்படா கொடுக்க முடியுது அதோட ட்ரிக் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். வாங்க அடுத்து போலாம். செந்தூர் பர்னிச்சர் வண்டி தமிழ்நாடுல எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். எப்படி இந்த சைடு வந்தோம்னா இதுல டிராயிங் மாடல் தலைவா எல்லாத்தையும் பூட்டி பூட்டி
இங்க ஒரு இதெல்லாம் டிராயிங் மாடல் வாங்க அல்ட்ரா மோடுன்னு இருப்பேன் ஆல்ரெடியே. அல்ட்ரா மோட்ல ட்ரெஸ்ஸிங் அட்டாச்சோட வரும்போது வெளியே வந்து ஒரு 16-17 ரூபாய்க்கு சேலிங் ஆகும் போது அதே ஸ்ரீ செந்தூர் ஃபர்னிச்சர்ல வந்து நம்மளை நம்பி பொருள் எடுக்கிறவங்களுக்கு தட்டி காட்டி சொல்றேன், அல்ல காட்டி சொல்றேன், 10,000 ரூபாய்க்கு தரேன். இந்த பீரோ 3-door bureau, 3-door bureau அட்டாச்சு. அதுவே இந்த சைடு வந்தீங்கன்னா இதுவும் 3-door bureau தான். இந்த மாதிரி மாடல் எடுக்கிறவங்களுக்கு நான் 10,000 ரூபாய்க்கு தட்டி காமிச்சு சொல்லியிருப்பேன். இப்பயும் அதே வார்த்தைய அதே வார்த்தையை தட்டி காட்டி ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், 9,000 ரூபாய்க்கு தரேன். 9,000 ரூபாய்க்கு இலவச டெலிவரியோட தாராளமா பண்ணி தரேன். மறுபடியும் இன்னொரு இது என்னன்னா, இது எடுக்காதீங்க, இதே எடுத்துங்க, டிசைன் வைஸ் நல்லா இருக்கு, ஒரு 1,000 ரூபாய் சேர்த்து அவ்வளவுதாங்க. இது என்னோட ஒரு சின்ன கன்சூமர். ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, நம்ம வீட்டுக்கு பொருள் வேணும்னா நம்ம வந்து இறங்கணுங்க. நம்ம இறங்கி பொருள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்க 4 விஷயம் என்கிட்ட வந்து சொல்ல, மனிஷ் இது நல்லால மனிஷ் இது வியாபாரம் பண்ணாதேங்க போது அதை நான் கேட்டுக்குவேன். யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம கமெண்ட்ல சொல்றாங்க, அது எனக்கு அது யாருந்தான் தெரியல, பேதியில போவான் பேதியில போவான் அது யாருந்தான் எனக்கு தெரியல. இருந்துட்டு போறாங்க அப்படியே அந்த இதுக்கசரம் நம்ம பயந்து நிக்க போறது கிடையாது. இன்னைக்கு சொல்ற செந்தூர் ஃபர்னிச்சருக்கு வர கிரவுட் இன்ன வரைக்கும் என்னால சமாளிக்க முடியல. அதனால இத்தனை நாள் நான் வீடியோ போட முடியாம இருக்கிற கிரவுட மட்டுமே பார்த்திருந்தது. இது நமக்காக இந்த 2 மணிக்கு நான் பொருள் அடிக்கி வச்சு இந்த டிஸ்ப்ளே கொடுக்கணும் அப்படினு சொல்லி இந்த வீடியோ இது பண்றோம். வேற ஏதாவது பேசணுமா? அப்படியே வாங்க தலைவா. தலைவா இது 6 சீட்டர் டைனிங் பாங்க, அது வாத்தியார் சேர் காம்போல கொடுக்கிற வாத்தியார் சேர், செப்பரேட்டா சேல்ஸ் கிடையாது. அதே மாதிரி நான் ஒரு வார்த்தை விட்டுறேன், என்னை இந்த பொய் பேசுறேன் அது பேசுறேன் இது பேசுறேன்னு சொன்ன மத்தியில ஒரே ஒரு வார்த்தை விடுறேன். போன டைம் ஸ்விங் சேர் வந்து நான் சேல்ஸ் பண்ண மாட்டேங்க, அதனால அது வந்து இந்திக்காரங்க அதாவது அந்த அவங்கள வந்து அவங்க குடும்பத்தை வச்சுட்டு ரோட்டு கடையில வியாபாரம் பண்றதை பார்த்துட்டு பண்ண எல்லாம் எடுத்து பாருங்க, என் கடையில ஸ்விங் சேரே இருக்காது, என் கடையில ஸ்விங் சேரே இருக்காது. சோ நான் ஒன்னு சொல்றேங்க, இதுக்காக நான் நல்லவன் அப்படின்னு நான் காட்டிக்கல, சொன்னா அது நான் செஞ்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி இது 6 சீட்டர் தேக்கு டைனிங் டேபிள், இது பிளாக் கிளாஸ் போட்டு கூட நம்ம இது பண்ணலாம். இதோட போட்டோ அதாவது இது ஆன்லைன்ல இருந்து எடுத்து கஸ்டமர் அனுப்பியிருக்காங்க. இதே மாதிரிதான் டைனிங் டேபிள் வேணும் என்ன குவாலிட்டியா வேணும், இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி குவாலிட்டியில வச்சு நான் சொல்றேன், இது 35 ரூபாய் சப்போர்ட் கிடைக்குமான்னு தெரியல, உள்ள பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர்ஸ்ல எடுத்துட்டாலும் சரி, இந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்துட்டாலும் சரி, வாங்க அப்படியே அந்த இடத்துல அழகா வியூ கொடுத்து வச்சிருக்கிறதுலே போயிடலாம். இந்த மாதிரி டிவி ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் 32-43 வரைக்கும் மாட்டலாம் தலைவா, 32-43 வரைக்கும் நம்ம மாட்டலாம். ஆனா இந்த இதுல ஒரு மாடல் என்ன நான் சொல்றேன்னா, நான் இது வந்து வீடியோல 15,000 ரூபாய் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த 600 மணி நேரம் ஆஃபர் அப்படின்றது சரி, என்ன தெளிவாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஆக்சுவலி வர 1ஆம் தேதி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுங்க, வர 25ஆம் நைட்டு வரைக்கும் இந்த ரேட்டுங்கிறது ஒன்று பிடிமானமாகவும் நேரில் வரவங்களுக்கு உடனே எடுக்கிறதுனாலும் சரி, இல்லை எனக்கு டிசம்பர் ஜனவரி மாதம் தான் டெலிவரி வேணுங்கிறவங்களுக்கும் சரி, இந்த ரேட்டு மறுபடியும் உருவாக வாய்ப்பு கிடையாது. அடுத்த மாதம்லாம் ஒரு ரேட்டை உடைக்கிறது வாய்ப்பு கிடையாது. இப்போ நான் உடச்சிருக்கிறது தரமான ரேட்டை உடச்சி வச்சிருக்கேன். இந்த 25 நாளில் இந்த வீடியோ இருக்காது போலேன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இந்த 25 நாளில் நான் சொன்ன ரேட்டை நான் கொடுத்துட்றேன். இந்த ஜனவரி மாதம் டிசம்பர் மாதமாக வேணும்
பாத்தீங்கன்னா இதுல ஃப்ரீ புக்கிங் 500 ரூபாய் கொடுத்து பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் வீட்டுக்கு வந்து கூட வாங்கிக்கலாம். இந்த போன்ஸ் கால்ஸ் அட்டன் பண்றது தாராளமா நான் இப்ப அட்டன் பண்ணி பேசிதான் இருக்கேன். இந்த கம்ப்ளைண்ட் இப்ப பரவாயில்ல. அதே மாதிரி இன்னொரு இதுல நான் படிச்சிருந்தேன், அதே மாதிரி நிறைய பேர் தப்பா போடுறாங்கன்னு நினைச்சேன். கஸ்டமரே எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி நேரில் வரும் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ரெஸ்பான்ஸுங்கிற ஒரு வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்தேன் ஆரம்பத்தில். அந்த திருச்சி கடையில் இருக்கும்போது கிஃப்ட் எல்லாத்துக்கும் தரேங்கன்னு சொல்லி இது பண்ணியிருப்பேன். ஒரு 15 பசங்க லோடு ஏற்றி கடையை அட்டன் பண்ணணும்னா 100 பேர் கஸ்டமர் க்ரௌடு வரும்போது, ஒரு 100-150 பேர் ஃபுல்லாக க்ரௌடு வரும்போது என்னால் சமாளிக்க முடியாத சக்தி என்கிட்ட இல்லை. தவறாக நினச்சிக்க வேண்டாம். அது மட்டும் நான் ரொம்பவே மன்னிப்பு கேட்குறேன். செந்தூர் ஃபர்னிச்சர் சார்பாக அது மிகப்பெரிய ஒரு மன்னிப்பு கேட்குறேன். அது மட்டும் அவங்க தவறாக எண்ணிக்க வேண்டாம். செந்தூர் ஃபர்னிச்சர் வாங்க, என்னென்னா ஒரு 100-150 கஸ்டமருக்கு மேலே க்ரௌடு ஃபுல்லாக இருக்கும்போது அந்த இடத்துல யார் யார் கூட வந்தவங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் பசங்களும் அளப்பாயிறாங்க. அதுக்கு நம்ம ஸ்டாஃபை ரொம்பவே அதிகமாக படுத்தி விட்டால் சேலரியிலையும் இந்த ரேட்லையும் தான் நான் வைக்கணும். அதனால தான் இது போது திருச்சியிலும் இதே ப்ராப்ளம் தான், ஈரோட்டில் இதே ப்ராப்ளம் தான். மேக்ஸிமம் 15 பேர் அட்டன் பண்ணுறவங்க இருக்கும். நீங்கள் நேரில் வாங்க, மனிஷ் பேரை சொல்லுங்கள், கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இது பயந்துட்டாச்சு பசங்க நீட்டாக அட்டன் பண்ணுவாங்க. இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு கூட வாங்க. வேற ஏதாவது இருக்கா ஜி குறை? அப்படியே உங்க ஃபேன்ஸுக்கு இந்த அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஆமாங்க தலைவா, நான் ஊட்டி மசனை குடிக்க போனாலும் நம்மளை தெரிஞ்ச டீ கடைக்காரங்க நீங்க செந்தூர் ஃபர்னிச்சர் மனிஷ் தானே, நல்ல இட்ட ஐட்டம் தலைவா. இன்னும் கொஞ்ச நாள் சினிமாவுக்கு போக வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். குருஜி, நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன், செந்தூரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேங்க. ஆல்மோஸ்ட் ஈரோடு கடை, திருச்சி கடை, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் கடை, இந்த மூணு கடையை ரவுண்ட் அடிச்சு தேக்கு ஃபேக்டரி போயிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பேன். நம்ம இப்ப சோஃபா ஃபேக்டரி ஒன்று ஈரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கட்டல் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணி அடுத்த லான்ச் உங்களுக்கு காட்டுறேன், பெட் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணியாச்சு, அதான் செந்தூர் ஃபர்னிச்சர். மூணு வீடியோ கம்மிங் சோன்ல நம்ம மூணு ஃபேக்டரியுமே தரமான வீடியோவை நம்ம காட்டலாம். உங்களோட விடைபெறுவது ஸ்ரீ செந்தூர் ஃபர்னிச்சர். தீபாவளி, ஐயோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு டைலாக்லாம் மனப்பாணம் பண்ணி வச்சிருந்தேன்னு. சரிங்க, ஹாப்பி தீபாவளிங்க, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிங்க, பார்த்து கொண்டாடுங்க. செந்தூர் ஃபர்னிச்சருக்கு வாங்க, கண்டிப்பாக இன்னும் பெஸ்ட்டாக ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுறேங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஓகே ப்ரோ, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சந்திப்போம், சந்திப்போம் ப்ரோ.